வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ரிக்கன் ஏர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தம்ப்னெயில பார்த்துட்டு நீங்கள் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜிலு ஜில்லுன்னு லெமனைடு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நாலு விதமான லெமனைடு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது ப்ளூ கரசம் மாக்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ளூ கரசம் சாஸ் சிரப் வந்து எப்படி செய்யணுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் பஞ்ச் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து ஜீரா லெமன் பஞ்சு. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு, ஜீராவோட பஞ்சு அண்ட் எக்ஸ்ட்ரா வர்ஜின் லெமனைடு அதுவும் பண்ணியிருக்கேன் ஸ்பார்க்லிங் வாட்டரோட. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்களும் ரொம்ப விரும்பி அடிக்கடி நீங்கள் இந்த வெயிலுக்கு வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. வெயில் காலத்தில் நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாக்கா சில்லுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அப்பத்துக்கப்போ சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா குடிக்கணும் அப்படின்னா அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் குடிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் லெமன் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்பார்க்லிங் வாட்டரில் பண்ணுறது, ரொம்ப நல்லாயிருக்கும். சோடாலையும் பண்ணலாம். சிம்பிளாக ரெண்டு கிளாஸ்லையுமே வந்து எடுத்துக்கிட்டு அதை மேலே வந்து லெமன் ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளான ஒரு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லெமன் பூசின அந்த டம்ளரில் மேலே பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கும் ஸ்பார்க்லிங்காக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் குடிக்கும்போது அந்த லிட்டில் பிட்டான அந்த ஒரு ஸ்பைஸு, ஸ்வீட்டு, அந்த புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஐஸ் க்யூப் போட்டுட்டு ஃப்ரெஷ் மின்ட் இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸ் கண்டிப்பாக இருக்காது. மின்ட்டையும் போட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாச்சும் கச்ச 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 கச்சுன்னு அதை நச்சுட்டு அதில் வந்து ரெண்டு டம்ளர்லையுமே அதே மாதிரி ஃப்ரெஷ் லெமனையும் அண்டு ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸையும் போட்டு நல்லா ஜஸ்ட் நம்ம வேணுங்கிற அளவுக்கு க்ரஷ் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பஞ்ச் பண்ண அந்த டேஸ்ட்டு. அதில் வந்து ஜீரா பவுடர் வந்து வறுத்து பொடி பண்ணி எப்போவுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும், அதை வந்து ஒரு ஸ்பூன் பண்ணி போட்டுட்டு அதில் அதே மாதிரி இப்போ இந்த டம்ளரில் இன்னொரு டம்ளரில் வந்து ரோஸ் இருக்கும். ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம நீங்கள் ரூஅப்சர்வும் போட்டுக்கலாம். நான் வந்து ரோஸ் மில்கோட எசன்ஸ் இருக்கு எங்கிட்ட, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜீரா அண்டு ரோஸ் மில்கோட ஒரு ரெண்டு ஃப்ளேவர், அது இல்லாமல் ப்ளூ லகுன் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஃப்ரெஷ் லெமன். ஸோ இந்த நாலு ஜூஸையுமே நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. இந்த ஜீரா வாட்டரில் வந்து நீங்கள் அந்த ஸ்பார்க்லிங் வாட்டர் போடும்போது ஸ்ப்ரைட் தான் நான் ஊற்றினேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ப்ரைட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் எந்த இது வேணாலும் ஏரேட்டட் வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் வாட்டர் பஞ்சில் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க அந்த ரோஸ் மில்க் பவுடர் அந்த சிரப்பில் போட்டு போடும்போது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு நான் அப்பத்துக்கு அப்போ குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்டால் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து அதை வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் அதை குடிச்சிங்களா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வெறும் வாட்டர்லேயும் போட்டுக்கலாம், இந்த ஜீரா வாட்டர் அண்டு ரோஸ் வாட்டரோட இது வந்து வெறும் வாட்டர்லேயும் போட்டுக்கலாம், இல்லை சோடாலையும் போட்டுக்கலாம். ப்ளூ லகூன் சிரப் செஞ்சது வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டுறேன்னுட்டு அந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸும் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு தண்ணியை விட்டு ஜஸ்ட் நீங்கள் தண்ணி விட்டு இதில் க்ரஷ் பண்ண வேண்டாம், லெமனையும் போட்டுட்டு அதோட அந்த ப்ளூ சிரப்பு இருக்கு இல்லைங்களா செஞ்ச லகூன் சிரப்பு அதையும் அதில் விட்டிங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக ப்ளூ கலரோட மாக்டெயில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நான் இதில் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும். சுகர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹனியோ இல்லை சுகரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப பிளெண்டாக இருந்ததேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ப்ளஸ் வித் மின்ட் லீவ்ஸோடு நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஆரஞ்சு ஃப்ளேவரோட அண்டு ப்ளூ கலர் அண்டு மின்ட் ஃப்ரெஷ்ஷோட லெமனோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஜூஸு. அடுத்தது ஃப்ரெஷ் லெமன் பஞ்சுங்க. இது சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு மின்ட் லீஃப் போட்டு லெமனோட சின்ன பீஸ் போட்டுட்டு ஜஸ்ட் அதை வந்து க்ரஷ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம க்ரஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மின்ட்டோட ஃப்ளேவர், லெமனோட ஃப்ளேவர், கொஞ்சோண்டு சுகர். இதில் வேணுங்கிறவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா வெயிலுக்கான ஒரு டீஹைட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த லெமன் வாட்டரில் இல்லை சால்ட் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து நீங்கள் ஸ்பார்க்லிங் வாட்டர் வந்து சோடாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான லெமன் பஞ்சும் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் செஞ்ச இந்த 4 ஜூஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அடுத்து இன்னொரு வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.